வணக்கம் பேர்களே, இந்த நாளிலும் காணொலியில் சந்திக்கின்றோம். குறிப்பாக ஸ்ரீலங்காவின் நாளாந்த நாட்டு நடப்புகளை இந்த தொகுப்பில் தந்து கொண்டிருக்கின்றோம். ஸ்ரீலங்காவில் தற்பொழுது மீண்டும் இந்த எரிபொருள் பற்றாக்குறையானது மீண்டும் தலை தூக்கியிருக்கிறது. மக்கள் பேர் அதிர்ச்சியில் உடைந்து போயிருக்கிற நிலையில் இந்திய நாளில் இந்த பெட்ரோல் விலை உயர்வு தொடர்பில் முக்கியமான அறிவிப்பு ஒன்று வழியாக இருக்கிறது. குறிப்பாக ஸ்ரீலங்காவின் மத்திய வங்கி கூட இது தொடர்பில் அஜித் நிவாரத் ஹப்ரால் கூட முக்கியமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அது தொடர்பில் தான் பார்க்க போகின்றோம். நாட்டில் இம்முறை எரிபொருள் விலைகள் அதிகரித்தால் அது இலங்கை வரலாற்றின் மிகப்பெரிய எரிபொருள் விலை அதிகரிப்பாக இருக்கும் என எரிசக்தி அமைச்சர் உதய் கமன்புல தெரிவித்திருக்கிறார். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் இப்படியான விலை அதிகரிப்பை கோரியுள்ளதாகவும் அவர் கூறியிருக்கிறார். அதே சமயம் உலக சந்தையில் எரிபொருளின் விலை வரலாற்றில் என்றுமில்லாத அளவிற்கு உயர்ந்திருக்கிறது. இதனால் ஏற்பட்டுள்ள நிலைமை சம்பந்தமாக நிதி அமைச்சு விளக்கியுள்ள போதிலும் இதுவரை எரிசக்தி அமைச்சு பதில் கிடைக்கவில்லை என்றும் அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே அதேபோல் இன்றைய நாளிலும் அஜித் நிவாரத் ஹப்ரால், அதாவது இலங்கை வங்கியினுடைய ஆளுநராக செயல்படக்கூடிய அவர் அவருமுடைய நாளில் தெரிவித்திருக்கிறார், கட்டாயமாக இலங்கையுடைய தற்போது இருக்கக்கூடிய பொருளாதார நிலைமையை ஸ்ரீலங்கா அரசாங்கம் சமாளிக்க வேண்டுமாக இருந்தால் இந்த எரிபொருளினுடைய விலையை உச்ச பெறுமதிக்கு அதிகரித்தால் மாத்திரமே தற்போது இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடியை இலங்கை அரசாங்கத்தினால் சமாளிக்க முடியும் என்று தெரிவித்திருந்தார். அதற்கு அமைச்சர்களும் சில பேர் தங்களுடைய சம்மதங்களை தெரிவித்திருந்தார். ஆகவே இனி வரக்கூடிய நாட்களில் 170 ரூபாயாக வைக்கக்கூடிய பெட்ரோலினுடைய விலை 200 ரூபாய் வரை செல்லக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிக அளவில் இருப்பதையும் நாங்கள் சொல்லிக்கொண்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் நுழைவாயிலை மறித்து இன்று காலை போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருக்கிறார்கள். அதன்படி இன்று காலை 8 மணி யாழ் பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் சமூகத்தின் ஏற்பாட்டில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இதன்போது தமக்கான தலைவரை தாம் தெரிவு செய்ய வேண்டும் என்று தமக்கான மாணவர் ஒன்றியத்தை உடனடியாக அங்கீகரிக்கக்கூடிய மாணவர்கள் இவ்வாறு போராட்டத்தினை முன்னெடுத்திருக்கிறார்கள். இதனால் பல்கலைக்கழக உத்தியோகத்தர்கள் மாணவர்கள் என எவருமே பல்கலைக்கழகத்திற்குள் செல்லாமல் பல்கலைக்கழகமே முழுவதுமாக ஸ்தம்பித்திருந்தது. அங்கே போலீசாரும் இராணுவத்தாரும் உடனடியாக வரவழைக்கப்பட்டு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கும் அங்கே தயாராக இருந்து நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அதேபோன்று மின் கட்டணத்தை செலுத்தாத நுகர்வோருக்கு கூடுதல் கட்டணம் வசூலிக்க அல்லது மின் விநியோக தடை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்திருக்கிறார்கள். மின்சார கட்டணத்தை செலுத்த 3 மாத கால அவகாசத்தை வழங்குவதற்கான கட்டளை இன்று பிறப்பிக்கப்படும் என ஆணைக்குழுவின் தலைவர் ஜெனரல் ரத்நாயக் தெரிவித்திருக்கிறார். அதற்கமைய மாத கொடுப்பனவை 3 மாதங்களுக்குள் செலுத்த தவறும் மின் பாவனையாளர்களுக்கான மின்சாரம் துண்டிக்கப்படும் என அவர் தெரிவித்திருக்கிறார். இதனிடையே அதிக அளவில் மின்சாரத்தை பயன்படுத்த நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்களுக்கு தேசிய கட்டமைப்பிலிருந்து இவர்களுக்கு கிடைக்கும் மின்சார விநியோகத்தை துண்டித்து அவர்களிடம் காணப்படும் மின் பிறப்பாக்களை பயன்படுத்தி மின்சாரத்தை பெற்றுக் கொள்வதற்கு அனுமதிக்குமாறு இலங்கை மின்சார சபைக்கு ஆலோசனை வழங்கப்பட்டதை நாம் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே மின்சார கட்டணங்களை செலுத்தாமல் நிலுவையில் இருப்பவர்கள் உடனடியாக உங்களுடைய கட்டணங்களை நீங்கள் செலுத்திக் கொள்ள வேண்டும். அதேபோன்று கொரோனா தடுப்பூசி ஆண்மை குறைவை ஏற்படுத்துவதற்கான விஞ்ஞானபூர்வமான ஆதாரம் இல்லை என மருத்துவர் பிரியங்கா ஜெயவர்தன் தெரிவித்திருக்கின்றார். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலான சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் பொழுதுதான் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். கொரோனா நோயால் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு ஒரு சில பாலிய பிரச்சனைகள் இருக்கலாம் என்றாலும் கொரோனா தடுப்பூசியால் ஆண்மை குறைபாடு பிரச்சனைகள் தொடர்பில் ஆதாரம் இல்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதற்கமைய பாலியல் செயற்பாடு மற்றும் குழந்தையின்மை போன்ற சிக்கல்களை தவிர்க்க கொரோனா தடுப்பூசியை உடனடியாக செலுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆகவே மக்கள் வீண் அச்சம் கொள்ள தேவையில்லை இந்த தடுப்பூசி தொடர்பில் என்கிற விடயத்தை கூறி நானும் இந்த தொகுப்பிலிருந்து விடைபெற்று செல்லப் போகிறேன். இதுவரை திரைக்கு பின்னால் நினைந்திருந்த எங்களுடைய உதவியாளர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துகளையும் கூட தொடர்ந்து எங்களுடைய உலகத் தமிழர்களின் நன்மைக்குள்ளான T24 தமிழர்களுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.